வணக்கம் மாணவர்களே, இன்று நான் ஃபஸ்ட்டு பாடம் நம்ம பார்த்தோம். அந்த பாடத்துலேருந்து இப்போ இரண்டாவது நிகழ்ச்சியில் வந்து பயிற்சி 1.1 ஏழாம் கணக்கு கண்டினியூ பண்ணலாம். ஏழாம் கணக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ என்பது எட்டை விடை குறைவான இயலெண்களின் கணம், பி என்பது எட்டை விடை குறைவான பகா எண்களின் கணம், மற்றும் சி என்பது இரட்டை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துட்டு, ஏ கிராஸ் பி வித்தியாசம் சி, பி டிஃப்ரெண்ட் சி சமம் ஏ கிராஸ் பி வித்தியாசம் ஏ கிராஸ் சி. அடுத்தது அது வந்து நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம முதல்ல எண்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏபிசிங்கிற மூன்று கணங்களுமே நமக்கு எப்படி கொடுத்துருக்குறாங்க, வர்ணனை முறையில் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம 9th நம்ம படிச்சிருக்கிறோம், வர்ணனை முறை கணக்கட்டமைப்பு முறை எல்லா முறையும் நம்ம படித்தோம். இப்போ வர்ணனை முறையில் கொடுத்தது வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஏ என்பது எட்டை விடை குறைவான இயலெண்களின் கணம். இப்போ எட்டை விடை குறைவான இயலெண்கள் என்னென்ன, 1, 2 உங்களுக்கு தெரியும். இயலெண்கள் வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கும், 1லேருந்து ஆரம்பிக்கும், 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் ஆரம்பிக்கும். எட்டை விட குறைவுங்கிறதுனால 7 நிறுத்திக்கணும். அடுத்தது பி, பி என்பது எட்டை விட குறைவான பகா எண்களின் கணம். பகா எண்கள் நம்ம முதலே பார்த்துருக்கோம். பகா எண்கள்னு என்ன, ஒன்றையும் தன்னையும் தவிர வேறு எந்த உறுப்புகளும் இல்லாத உறுப்புகள் தான் பகா எண்கள்னு சொல்கிறோம். அதில் 1 சிறப்பு எண், அப்போ அதை விட்டுட்டா இப்போ 2, 3, 4 வந்து பகா எண் இல்லாத உறுப்பக எண், 5, 6 பகா எண் கிடையாது, 7 எட்டை விட குறைவுங்கிறதுனால அப்போ 8 எடுக்க முடியாது. அப்போ 2, 3, 5, 7 இந்த உறுப்புகள்லாம் நமக்கு கிடைக்குது. அது வந்து பிங்கிற கணமாக வருது. அடுத்தது சி, சி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சி என்பது இரட்டை பகாயன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரட்டை பகாயன்னா ஒரு இரட்டை எண்ணாக இருக்கணும், பகா எண்ணாகவும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஒரே எண் வந்து 2 மட்டும்தான், 2, 1 தான் இரட்டை பகாயன். மற்ற எல்லா இரட்டை எண்களுமே பகா எண்ணே கிடையாது, பகு எண்கள் தான். ஒரே ஒரு எண் இரட்டை பகாயன் வந்து எது அப்படின்னா 2 மட்டும்தான். அப்போ இதை நாங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி டிஃப்ரெண்ட் சி, ஏ கிராஸ் பி வித்தியாசம் சி. இப்போது வித்தியாசங்கள்லாம் நம்ம 9th நிறைய போட்டிருக்கீங்க, அது எல்லாத்தையும் இப்போ திருப்பியும் ஞாபகப்படுத்திக்கணும். இப்போ பி வித்தியாசம் சி, பி வித்தியாசம் சின்னா என்ன அர்த்தம், டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க என்னென்ன, பிங்கிற கணத்தில் இருக்கணும், சிங்கிற கணத்தில் இருக்கக்கூடாது. அப்போது எந்தெந்த உறுப்புகள் பியில் என்னென்ன உறுப்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2, 3, 5, 7 இந்த உறுப்புகள்லாம் பியில் இருக்குது. சிங்கிறதுல 2 உறுப்பு மட்டும்தான் இருக்குது. அப்போது பியில் இருக்கணும், சியில் இருக்கக்கூடாது. அப்போ பியிலிருந்து சியில் இல்லாத உறுப்புகள் பார்த்தீங்கன்னா 2 வந்து 2லேயும் இருக்குது, அதனால் அது எழுத முடியாது. இப்போ பியில் மற்ற உறுப்புகள் என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது, 3, 5, 7 இப்போ இந்த 3 உறுப்புகள் இருக்குது. இந்த 3 உறுப்புகளை வந்து நம்ம லைனாக எழுதிக்கிறோம், பி வித்தியாசம் சி எழுதிட்டோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி வித்தியாசம் சி, அது கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ கிராஸ் பி வித்தியாசம் சி, அப்போது ஏவை முதல் செட்டாக எழுதிக்கோ. ஏ வந்து என்ன, 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் இருக்குது, அது எழுதிக்கோ. பி வித்தியாசம் சி 3, 5, 7 இது எழுதிட்டு அப்புறம் முதல் 1 எடுத்துக்கோ. 1 எடுத்து இதில் இருக்கிற எல்லா உறுப்புகளோடையும் வரிசை சுவடிகளை சேர்த்தணும். இப்போ என்ன வரும், 1, 3, 1, 5, 1, 7 அடுத்த உறுப்பு என்ன, 2. அப்போ 2 எடுத்து சேர்த்துறப்போ 2, 3, 2, 5, 2, 7 அப்புறம் 3, 3, 3, 5, 3, 7 4, 3, 4, 5, 5, 3, 5 அது மாதிரி எல்லாத்தையும் எழுதிட்டே வந்தோன்னா 7, 3, 7, 5, 7, 7 அப்படின்னு முடியும். அது ஏ கிராஸ் பி வித்தியாசம் சி எழுதியாச்சு. அடுத்து நம்ம என்ன செய்யணும், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பின்னா ஏன்ற உறுப்புகள் 1, 2, 3, 4, 5, 6, 7 பியினோட உறுப்புகள் 2, 3, 5, 7 அப்போ இதில் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு தெரியும். அப்போ முதல் எடுத்து எல்லா உறுப்புகளோட வரிசை சுவடியை சேர்த்தணும். அப்போ வரிசை சுவடியை சேர்த்தும்போது 1, 2, 1, 3, 1, 5, 1, 7 அப்புறம் 2 எடுத்து அதே மாதிரி 2, 2, 2, 3, 2, 5, 2, 7 3, 2, 3, 3, 3, 5, 3, 7 4, 2, 4, 3, 4, 5, 4, 7 5, 2, 5, 3, 5, 5, 7 6, 2, 6, 3, 6, 5, 6, 7 7, 2, 7, 3, 7, 5, 7 இந்த மாதிரி எல்லா வரிசை சுவடிகள் லைனாக செட்டு. அடுத்தது ஏ கிராஸ் சி, ஏ கிராஸ் சின்னா ஏங்கிற உறுப்பு ஏலேருந்து என்னென்ன உறுப்புகள் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் இருக்குது. சியில் வந்து ஒரே உறுப்பு தான் இருக்குது, என்ன, 2. அப்போது 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2 அந்த எல்லாத்தையும் எழுதி ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி ரெண்டையும் கண்டுபிடிச்சோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி டிஃபரன்ஸ் ஏ கிராஸ் சி,
ஏ கிராஸ் பி வித்தியாசம் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்யணும், ஏ கிராஸ் பிங்கிற கணத்தில் இருக்கணும், ஏ கிராஸ் சிங்கிற கணத்தில் இருக்கக்கூடாது. அப்போது என்னென்னலாம் இருக்குது, இப்போ ஏ கிராஸ் சியில் என்னென்ன இருக்குது, 1, 2, 2, 3, 4, 5, 6, 7 இதெல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற ரூப்புகள் எல்லாம் எழுதுனா 1, 2 எடுக்கக்கூடாது. 1, 3, 1, 5, 1, 7 எடுத்துக்கலாம், 2, 2 எடுக்க முடியாது. அப்புறம் 2, 3, 2, 5, 2, 7 எடுத்துக்கலாம், 3, 2 எடுக்க முடியாது, 3, 3, 3, 5, 3, 7. அதே மாதிரி 4, 3, 4, 2, 4, 5, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 2, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7. அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இது ரெண்டாவது சமன்பாடுன்னு வச்சுக்கோ. முதல்ல நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா ஏ கிராஸ் பி டிஃப்ரென்சி, அதை வந்து முதல் சமன்பாடுன்னு வச்சுக்கோ. ரெண்டில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி சமமாக இருக்குது பார்க்குறீங்களா. அப்போது இது வந்து 1, 2 சமன்பாடு 1, 2 சமமாக இருக்கிறது. எனவே ஏ கிராஸ் பி வித்தியாசம் சி சமம், ஏ கிராஸ் பி வித்தியாசம் ஏ கிராஸ் சி, ஏ கிராஸ் பி டிஃப்ரென்சி சமம் ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏ கிராஸ் சி என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இப்போ இதோட நமக்கு இதான் ஏழாம் கணக்கு. இதோட நமக்கு கார்ட்டீசியன் பெருக்கல் வந்து முடிவடைகிறது. அடுத்த சாப்டர் வந்து 1.2, அதாவது உறவுகள் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். உறவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இரண்டு பொருள்களுக்கு வந்து சில விதிகளுக்கு உட்பட்டு ஒன்றுக்கொன்று தொடர்பு இருப்பதை நம்ம பார்க்கலாம் நம்ம அன்றாட வாழ்வில். அந்த மாதிரி ஒன்றுக்கொண்டு தொடர்புடைய இரண்டு உறுப்புகளுக்கு சில ஒரு எடுத்துக்காட்டு நம்ம எடுத்துருக்கோம். அது என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் மேலே பார்த்துங்க, ஒரு அட்டவணையில் நான் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். உறவு முறைகள், உறவை ஆர் குறியீடுகள் மூலம் குறித்தல், அதுக்கப்புறம் வந்து வரிசை சோடைகளாக எழுதுறது, இந்த மாதிரி மூணாக பிரிச்சுருக்கிறோம். இதில் வந்து உறவு முறையில் வந்து நம்ம எழுதியிருக்கோம், என்ன எழுதியிருக்கிறோம், புதுடில்லி இந்தியாவின் தலைநகரம். நமக்கு தெரியும் புதுடில்லி வந்து இந்தியாவுடைய தலைநகரம். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, புதுடெல்லி ஆர் இந்தியா. அப்போது ஆருங்கிறது ரிலேஷன், உறவு. என்ன உறவு, தலைநகரம்ங்கிற உறவு. அப்போ அந்த உறவுதை புதுடெல்லி ஆர் இந்தியா அப்படின்னு எழுதுகிறோம். அதை வரிசை சொல்களை எழுதும்போது எப்படி வெளிப்படுத்துகிறோம், புதுடெல்லி கமா இந்தியான்னு போட்டு பேக்கெட்டுகளை போட்டுக்கிறோம். இப்போ இது அடுத்தது பாருங்கள், அடுத்தது வந்து ஏ ஏபிங்கிற கோடு எக்ஸ்ஒய்ங்கிற கோடுக்கு ஏபி ஆனது எக்ஸ்ஒய்யின் குத்துக்கோடு. ஏபி ஆனது எக்ஸ்ஒய்யின் குத்துக்கோடு. குத்துக்கோடுன்னு என்ன, ஒன்று கொண்டு செங்குத்தாக இருக்கணும். அப்போ ஏபிங்கிற கோடும் எக்ஸ்ஒய்ங்கிற கோடும் ஒன்று கொண்டு செங்குத்தாக இருக்கிறது. அதன் எழுதுகிறோம் கோடு ஏபி ஆர் கோடு எக்ஸ்ஒய். அப்போ இது ரெண்டும் எதால் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, குத்து ஒன்று கொண்டு செங்குத்து அப்படிங்கிற அந்த உறவால் இணைக்கப்பட்டிருக்கு. அந்த உறவை தான் நம்ம ஆர் அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்தது இது வரிசைச்சொடி அப்படி எழுதுறது, கோடு ஏபி சா கமா கோடு எக்ஸ்ஒய் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டுகளை போட்டு வரிசைச்சொடி எழுதிடலாம். சரி, அடுத்தது -1 ஆனது -5 விட பெரியது. இது நமக்கு தெரியும், -1ங்கிறது -5 விட பெருசு. ஏன்னா குறை மதிப்பில் சிறிய எண்களுக்கு எண்களுடைய மதிப்பு அதிகம், பெரிய எண்ணுடைய குறை மதிப்பாக இருந்தோன்னா எண் மதிப்பு குறைவு. இப்போ நம்ம எப்படி எழுதலாம், -1 ஆர் -5 அப்படின்னு எழுதிருக்கோம். அது வரிசை சோடியில் -1, -5 எழுதலாம். அப்போ இப்போ உறவுன்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும். இன்னொரு விளக்கம் கூட பாருங்கள், என்னது, ஒரு வகுப்பில் உள்ள மாணவருடைய எண்ணிக்கை. இப்போ S1ங்கிற வகுப்பு, அதில் வந்து மாணவருடைய S1, S2, S3ங்கிறதுல மாணவருடைய எண்ணிக்கை. அப்போ அந்த மாணவருடைய எண்ணிக்கையில் உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 4.5. ஸ்டூடெண்ட் 2ல வந்து உயரம் வந்து 5.2. ஸ்டூடெண்ட் 3யோட உயரம் எனது 5, 4வது 4.5. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அட்டவணை கொடுத்துருக்குறாங்க. உயரத்திற்கும் மாணவர்களுக்கும் இடையேயான உறவை நாம் வரையறுக்கலாம். எப்படி வரையறுக்கலாம், அப்போ ஆர் சமம் அந்த வரிசைச்சோடி எழுதியிருக்கோம், என்னது உயரம் கமா மாணவர். அப்போது முதல்ல அந்த மாணவனோட உயரம் எழுதணும், அப்போ அந்த மாணவரை எழுதணும். அப்போ ஸ்டூடெண்ட் 1 வந்து எத்தனை உயரம் இருக்கார், 4.5. அப்போ இந்த 4.5க்கு இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்கார், யார், அவர் S4. S4ஓட உயரம் அளவு அது 4.5 தான். அப்போ 4.5 S4. அடுத்தது நான் லைனை எழுதியிருக்கேன், 4.5க்கு அப்புறம் அடுத்த சின்ன நம்பர் என்ன இருக்குது, 4.7, அப்புறம் 5, அப்புறம் அந்த மாதிரி லைனாக எழுதியிருக்கேன், 4.9, அப்புறம் அப்படி எழுதியிருக்கேன். சரியா, ரைட். அடுத்தது பாருங்கள், 4.7ங்கிறது எங்கே இருக்குது, S9. அப்போ 9வது மாணவருக்கு உயரம் வந்து 4.97. அப்புறம் 4.9 வந்து அது எத்தனை மாணவர், 4.9ங்கிறவர் S10,
பத்தாவது மாணவர்களோட உயரம் வந்து 4.1. அப்புறம் ஐந்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் இருக்கிறாங்க. 5 அடியில் பார்த்திங்கன்னா 2-3 மாணவர்கள் இருக்காங்க. அப்புறம் 5.1 ஒருத்தர் இருக்கார், S6 இருக்கார். 5.2 S2 இருக்கார். 5.7 இருக்கார், S2 இருக்கார். இப்போ இதெல்லாம் நம்ம இப்படி பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ இதையே வந்து ஒரு அம்புக்குறி படமாக போட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். அம்புக்குறி வடிவம் பாருங்கள். முதல்ல இப்போது நான் என்ன எழுதியிருக்கிறேன், 4.5, 4.7, 4.9, 5, 5.1, 5.2 அப்படின்னு எழுதியிருக்கோம். இங்கே வந்து S1, S2, S3, S10 வரைக்கும் லைனாக எழுதியிருக்கோம். பார்க்குறப்போ 4.5 உயரம் எத்தனை மாணவர்களுக்கு இருக்குது? 2 மாணவர்களுக்கு இருக்குது. யார் யார் அவர்? S1 and S4. அப்போ அவங்கள அப்படி கனெக்ட் பண்ணுங்கள், S1-ஐயும் S4-ஐயும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. 4.7 உயரம், அந்த அளவு உயரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S9 தான் 4.7 அடி உயரம் இருக்கார். அடுத்தது 4.9 வந்து S10 இருக்கார். அடுத்தது 5 அடி, 5 அடி பார்த்தீங்கன்னா 2-3 மாணவர்கள் இருக்காங்க. யார் யார்? S3, அப்புறம் S5, அப்புறம் யார்? S8. அந்த 3 மாணவர்கள் 5 அடி உயரங்களில் இருக்காங்க. அப்புறம் 5.1 அடி உயரம் யார் இருக்காங்க? S6 இருக்காரு. 5.2 அடி உயரம் 2 பேர் இருக்காங்க. யார் யார்? S2 இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் S7 இருக்கார். இப்போ இவங்க 2 பேருமே 5.2 அடி உயரத்தில் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு உறவை வந்து அம்புக்குறி வடிவத்தில் நம்ம எழுதும்போது நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ உறவுங்கிறது என்னென்னு வரையறை செய்வோம். அப்போ ஏ மற்றும் பி என்ற என்பன 2 வெற்றிலா கணங்கள். இங்கே ஏபிங்கிறது 2 நான் எம்டி செட் வெற்றிலா கணங்கள். இப்போ ஏயிலிருந்து பிக்கு உள்ள உறவு ஆர் ஆனது சில விதிமுறைகளை நிறைவு செய்து ஏ கிராஸ் பியின் உட்கணமாக இருக்கும். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏக்கும் ஒய் பிலாங்ஸ் டு பிக்கும் உறவு ஆரின் வழியாக இருத்தல். எக்ஸ் ஆர் ஒய் என எழுதலாம். எக்ஸ் ஆர் ஒய் என இருந்தால் மட்டும் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர். அப்போது இதுதான் உறவுக்கு டெஃபினேஷன். உறவுன்னா என்ன அப்படின்னா, இது வந்து முதல் ஏ கிராஸ் பி, நம்ம கிராஸ் ப்ராடக்ட் படித்தோம் இல்லையா, கார்டீசியன் பெருக்கல். அப்போ அதனுடைய ஒரு உட்கணம் தான் உறவு. இப்போ அந்த உறவுங்கிறது கண்டிப்பாக ஏ கிராஸ் பியினுடைய ஒரு உட்கணமாக இருக்கணும், அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கணும். எக்ஸ் ஒய்ங்கிற 2 உறுப்புகள், எக்ஸுங்கிறது ஏல இருக்கும், ஒய்ங்கிறது பியில் இருக்கும். அந்த மாதிரி 2 உறுப்புகளுக்கு வந்து ஏதாவது ஒரு முறையில் தொடர்பு இருக்கணும். அந்த உறவை தான் நம்ம வந்து எக்ஸ் ஆர்னு எழுதணும். அப்போது அந்த உறவை வந்து நம்ம எக்ஸ்ஆர் ஒய் அப்படின்னு எழுதுவோம். இப்போ உறவு ஆரினுடைய மதிப்பகம், மதிப்பகம்ங்கிறது என்னென்னா எந்தெந்த உறுப்புகள் எல்லாம் ஆரோட தொடர்பு இருக்கோ ஏ, அதாவது முதல் கணத்தில் எந்தெந்த உறுப்புகளுக்கெல்லாம் தொடர்பு இருக்கோ அதையெல்லாம் வந்து நம்ம மதிப்பகம் அப்படின்னு எழுதுறோம். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, எக்ஸின் வந்து ஏயினுடைய ஒரு உறுப்பு, கண்டிப்பாக முதல் செட்டில் தான் இருக்கணும். ஏ பிலாங் ஏவோட உறுப்பாக தான் இருக்கணும். எக்ஸ்ஆர் ஒய், ஏதேனும் ஒரு ஒய் பிலாங்ஸ் டு பி, அதாவது எக்ஸில் இருந்து பிங்கிற ஏ, ஏல இருந்த ஒரு உறுப்பை வந்து பிங்கிற ஏதாவது ஒரு உறுப்போடு இணைச்சிருக்கணும், ஒரு உறவு ஏற்படுத்தியிருக்கணும். அந்த உறவு அப்படி இருந்ததுன்னா அதைத்தான் நம்ம, அது என்னென்ன உறுப்புகளுக்கெல்லாம் ஏல இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை மதிப்பகம் எழுதணும். இப்போ துணை மதிப்பகம்ங்கிறது ஒய் பிலாங்ஸ் டு பி, எக்ஸ்ஆர் ஒய், ஏதேனும் ஒரு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. அப்போது ஒய்யில் இருக்கிற உறுப்பு எக்ஸோட ஏதாவது ஒரு உறுப்போட இணைஞ்சிருந்ததுன்னா அதையெல்லாம் வந்து நம்ம துணை மதிப்பகம்னு சொல்கிறோம். மேற்கண்ட வரையறையிலிருந்து ஆரின் மதிப்பகமானது ஏ என்பதனுடைய உட்கணம். அப்போது ஆரின் துணை மதிப்பகம் பி மற்றும் ஆரின் வீச்சகம் பியினுடைய உட்கணம். அப்போது ஏனுடைய உட்கணம் வந்து ஏனுடைய உட்கணம் வந்து ஆர், ஆரின் மதிப்பகமாகும். பியினுடைய உட்கணம் வந்து வீச்சகம். பிங்கிற கணமே வந்து துணை மதிப்பகம்னு சொல்கிறோம். இப்போ இப்போ பாருங்க, இது ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். என்ன, ஏ சமம் 1, 2, 3, 5 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ பி சமம் என்னது, மதி, அருள், ஜான் அப்படின்னு ஒரு 3 பேர்த்த ஒரு ஏதாவது பசங்களோட பேர் இருக்கிறோம். அப்புறம் மேற்கண்ட ஏ மற்றும் பி என்பது உறவு ஆரை அம்புக்குடி வரைபடத்தில் குறிக்கலாம். இப்போ 1, 2, 3, 4, 5 ஏங்கிற செட் எழுதிக்கோ, பிங்கிறது மதி, அருள், ஜான் அப்படின்னு எழுதிக்கிறோம். அப்போ இந்த உறவுகள் நான் வந்து நம்மளே கொடுத்துக்கிறோம். 1 வந்து மதி, அப்புறம் 4 மதியோட தான் சேருது.
அப்புறம் ரெண்டு வந்து அருளோட சேருது, மூணு வந்து ஜானோட சேருது. இப்போது இந்த உறவு அவங்களே கொடுத்துட்டாங்க எப்படிங்கிறது சொல்லலை, ஆனால் உறவு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மதிப்பகம் எழுத போகிறோம். இப்போ மதிப்பகத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, ஆக ஐந்து உறுப்புகள் இருக்குது. ஆனால் ஏனோ பியிலோட தொடர்பில் நாலு உறுப்புகள் தான் இருக்குது. என்னென்ன உறுப்புகள், ஒன்று ரெண்டு மூணு நாலு, இந்த நான்கு உறுப்புகள் தான் ஏழில் தொடர்பில் இருக்குது. அப்போ ஐந்தாவது உறுப்புக்கு எந்த உறவும் இல்லை, அப்போ அதை நாம் விட்டுறலாம். இப்போ மதிப்பகம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு மட்டும் எழுதினா போகிறோம், ஐந்துக்கு தொடர்பு இல்லாதனால அதை விட்டுறலாம். துணை மதிப்பகங்கிறது என்னென்ன மூன்று உறுப்புகள் இருக்குது, மதி அருள் ஜா. வீச்சகம் இப்போ இந்த ஐந்து இந்த மூன்று உறுப்புகளுமே ஏவோட சேர்ந்துருக்கு, ஏவோட ஏதாவது உறுப்போட கனெக்ஷன் இருக்குது, உறவு ஏற்படுத்தியிருக்கு. அதனால் அது மூன்றுமே வீச்சகத்துலேயும் அதே தான் வரும், மதி அருள் ஜான் அப்படின்னு திருப்பி வீச்சகமும் அதே தான் வரும். இப்போது ஒரு இரண்டு ஒரு உறவு கொடுத்தான்னா அதில் வந்து மதிப்பகம் என்ன, துணை மதிப்பகம் எது, வீச்சகம் எதுங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். திருப்பி இன்னொரு விளக்கம் கொடுக்குறேன் பாருங்கள். ஏங்கிறது ஒன்று மூணு அஞ்சு ஏழு அப்படின்ற உறுப்புகள் இருக்குது, பியில் வந்து நாலு எட்டு என்கிற ஏழுலேருந்து பிக்கு ஆறு என்ற உறவானது குறைவாக உள்ளது என வரையறுக்கப்பட்டால் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பாருங்கள். இப்போது குறைவாக உள்ளதுங்கிறது ஆறுங்கிறது வரையறுக்கிறாங்க. இப்போது ஒன்று வந்து இதை விட நாலை விட குறைவா இல்லையா, ஆமாம். அப்போ எஸ் அப்படின்னு இல்லையா, ஒன்று வந்து நான்கை விட குறைவு, அப்போது ஒன்று ஆறு நாலு அப்படின்னு எழுதலாம். அடுத்து ஒன்றையும் எடுத்துக்கோ, ஒன்றை வந்து எட்டை விட குறைவா இல்லையா, ஆமாம், அப்போது ஒன்று ஆறு எட்டுன்னு எழுதலாம். ஈஸியாக இருக்கா பாரு. அடுத்து பாரு மூணு எடுத்துக்கோ, மூணை வந்து இதை கூட கம்பேர் பண்ண, மூணு நான்கை விட குறைவா, ஆமாம், அப்போது மூணு ஆறு நாலு, மூணு எட்டை விட குறைவா, ஆம், அப்போது மூணு ஆறு எட்டு. அடுத்து அஞ்சு எடுத்துக்கோ, ஐந்து நான்கை விட குறைவா, இல்லை, அப்போ அஞ்சு ஆறு நாலு வருமா, வராது, அப்போ அதை விட்டுறணும். அப்புறம் ஐந்து எட்டை விட குறைவா, ஆம், அப்போது ஐந்து ஆறு எட்டுன்னு எழுதிக்கலாம். அடுத்து ஏழு எடுத்துக்கோ, ஏழு நான்கை விட குறைவா, இல்லை, அப்போ அது வேண்டாம். ஏழு எட்டை விட குறைவா, ஆம், அப்போ அதை எழுதிக்கலாம். அப்போது ஆறு என்பது ஒன்று ஆறு நாலு, ஒன்று ஆறு எட்டு, மூணு ஆறு நாலு, மூணு ஆறு எட்டு, அஞ்சு ஆறு எட்டு, ஏழு ஆறு எட்டு. அப்போ இதை வந்து ஒரு வரிசை சொல்லையில் எப்படி எழுதுவீங்க, ஒன்று கம்மா நாலு, ஒன்று கம்மா எட்டு, மூணு கம்மா நாலு, மூணு கம்மா எட்டு, அஞ்சு கம்மா எட்டு, ஏழு கம்மா எட்டு அப்படின்னு ஒரு வரிசையில் எழுதியிருக்கோம். அடுத்தது குறிப்பு. இந்த குறிப்பில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மேற்கண்ட விளக்கத்தில் ஏ கிராஸ் பி அப்படின்றது பாருங்கள். இப்போது திருப்பி அந்த இதுக்கு வரேன். இப்போ ஏழுங்கிறது என்னென்ன உறுப்புகள் இருக்குது, ஒன்று மூணு அஞ்சு இருக்குது, அஞ்சு ஏழு இருக்குது, பியில் வந்து நாலு எட்டு ரெண்டு உறுப்புகள் இருக்குது. இப்போ இதுக்கு கார்டீசியன் பெருக்கள் எழுதுங்க பார்க்கலாம் என்ன வரும், ஒன்று நாலு ஒன்று எட்டு, மூணு நாலு மூணு எட்டு, அஞ்சு நாலு அஞ்சு எட்டு, ஏழு நாலு ஏழு எட்டு, இந்த உறுப்புகளெல்லாம் எழுதிலாமா? அப்போ எத்தனை மொத்தத்தில் ஒரு எட்டு உறுப்புகள் வரும், நாலு ரெண்டு எட்டு உறுப்புகள் வரும். இந்த எட்டு உறுப்புகளை நம்ம எழுதியிருக்கிறோம். இந்த எட்டு உறுப்புகளில் வந்து நமக்கு இங்கே ஆறு வந்து என்ன, மூணு மூணு ஆறு உறுப்புகள் தான். அப்போ ரெண்டு உறுப்புகள் வந்து ஏ கிராஸ் பியில் இருக்குது, ஆனால் அது வந்து உறவில் வரலை. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெளிவாக தெரியுது அப்படின்னா, ஆறு வந்து ஏ கிராஸ் பியினுடைய உட்கணமாக அமைகிறது, மட்டும் அல்லாது ஏ கிராஸ் பியில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் உறவாகணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்து தெளிவாக புரியுது. அடுத்தது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி நாலு. எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி நாலில் ஏ சமம் மூணு நாலு அஞ்சு ஏழுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பி சமம் ஒன்று ஏழு பத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் கீழ் உள்ள கணங்களில் எவை ஏயிலிருந்து பிக்கு ஆன உறவை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆறு வந்து ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீன்னு மூன்று உறவு அவங்களே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இது உறவா, சரியான உறவா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு ஆர் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, மூணு ஏழு நாலு ஏழு ஏழு பத்து எட்டு ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து ரெண்டாவது ஆர் டூன்னு என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாம் வரிசை சொல்லி எழுதியிருக்காங்க, மூணு ஒன்று நாலு பன்னெண்டுன்னு எழுதியிருக்காங்க. ஆர் த்ரீயில் வந்து மூணு ஏழு நாலு பத்து ஏழு 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 எட்டு எட்டு பதினொன்று எட்டு ஏழு எட்டு பத்து அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நமக்கு இது முதல்ல இது ஆர் வந்து உறவு தானா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு தீர்வு நமக்கு தெரியணும் என்ன அப்படின்னா, அது கண்டிப்பாக ஏ கிராஸ் பியினுடைய உட்கணமாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ ஏ கிராஸ் பியை முதல்ல நம்ம எழுதுவோம். ஏ கிராஸ் பி உங்களுக்கு தெரியும் நல்லா, என்னென்ன ஏனுடைய உறுப்புகள் என்ன, மூணு நாலு ஏழு எட்டு, பியினுடைய உறுப்புகள் என்ன, ஒன்று ஏழு பத்து. அப்போ இந்த இதை வச்சுட்டு நம்மளால் ஏ கிராஸ் பி ஈஸியாக எழுத முடியும். எப்படி எழுதுவீங்க, மூணு ஒன்று மூணு ஏழு மூணு பத்து,
நாலு ஒன்று நாலு ஏழு நாலு பத்து, அப்புறம் ஏழு ஒன்று ஏழு 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 பத்து, அப்புறம் எட்டு ஒன்று எட்டு ஏழு எட்டு பத்து. அப்போ எல்லா ஏக்கராஸ்க்கும் எழுதியாச்சு. இப்போது ஆர் ஒன்றில் இருக்கிற உறுப்புகள் என்ன? மூணு ஏழு. இப்போ மூணு ஏழு இங்கே இருக்கா பாரு, ஓ இருக்குது, மூணு ஏழு இருக்குது, வெரி குட். அடுத்து நாலு ஏழு, நாலு ஏழு இருக்கா, இருக்குது. அப்புறம் ஏழு பத்து, ஏழு பத்து இருக்கா, அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் எட்டு ஒன்று, எட்டு ஒன்று இருக்கா, அதுவும் இருக்குது. அப்போ இங்கே ஆர் ஒன்றில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஏக்ராஸ் பியினுடைய உறுப்புகளாகவும் அமைக்கிறது. எனவே அப்போ ஆர் ஒன் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏக்ராஸ் பி. சப்செட்னா உட்கணம். ஆர் ஒன் என்பது ஏக்ராஸ் பியினுடைய உட்கணமாக அமைகிறது. எனவே ஆர் ஒன் என்பது ஏலிருந்து பிக்கான உறவு ஆகும் அப்படின்னு எழுதிட்டு, புரியுதா? அப்போ எப்படி இருக்கணும்? ஆர் ஒன்னுங்கிறது ஏக்ராஸ் பியில் இருக்கிற உறுப்புகளில் தான் இருக்கணும். அது தவிர வேற ஏதாவது வேற மாதிரி உறுப்புகள் வந்ததுன்னா அது வந்து ஒரு உறவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ ஆர் டூ பார்க்கலாம். ஆர் டூவை பாருங்க, ஆர் டூவில் என்ன இருக்கு? மூணு ஒன்று, மூணு ஒன்று இருக்கா, மூணு ஒன்று இருக்கு, ஓகே ஃபைன். அடுத்தது பாரு, அடுத்த உறுப்பு என்ன? நாலு பன்னெண்டு. நாலு பன்னெண்டுங்கிறது ஆர் டூவில் ஒரு வரிசை ஜோடியாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாலு பன்னெண்டுங்கிறது ஏக்ராஸ் பியில் இருக்கா பார்த்தீங்கன்னா, ஏக்ராஸ் பியில் நாலு பன்னெண்டு இல்லை. ஏன்னா பியில் வந்து பன்னெண்டே கிடையாது, அதனால் அது வந்து ஒரு உறுப்பே அல்ல. எனவே ஆர் டூ ஆனது ஏலிருந்து பிக்கான உறவு இல்லை. ஆர் டூ ஆனது ஏலிருந்து பிக்கான உறவு இல்லை அப்படின்னு நம்ம முடிச்சிடறோம், புரியுதா? சரி, அடுத்து மூன்றாவது பாருங்கள், ஏழு கமா எட்டு. ஏழு கமா எட்டில் ஏழு கமா எட்டுங்கிறது ஒரு நம்பர் இருக்குது, ஆர் த்ரீயில் இருக்குது, சரியா? மற்றதெல்லாம் விட்டுருங்க, முதல்ல இந்த ஏழு கமா எட்டை மட்டும் பார்ப்போம். ஏழு கமா எட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அது வந்து ஏக்ராஸ் பியில் என்ன இல்லை, ஏக்ராஸ் பியில் ஏழு கமா எட்டுங்கிற வரிசை ஜோடி இல்லை. எனவே ஆர் த்ரீ ஆனது ஏலிருந்து பிக்கான உறவு இல்லை அப்படின்னு எழுதிடலாம். அப்போது இப்போ வந்து ஒரு குறிப்பு பார்க்கலாங்க. ஒரு உறவை பட்டியல் முறையிலோ அல்லது கணக்கட்டப்பு முறையிலோ குறிக்கலாம். உறவை காட்சிப்படுத்தி அறிய அம்புக்குடி பாதத்தை பயன்படுத்தலாம். பட்டியல் முறையில் குறிக்கலாம். பட்டியல் முறைன்னா உங்களுக்கு தெரியும், லைனாக நம்பர் எழுதி அப்படி எழுதுறது உறவுகளை, இல்லைன்னா கணக்கட்டப்பு முறையில் எக்ஸ்எச் தட் அந்த மாதிரி போட்டு சொல்லலாம். உறவை காட்சிப்படுத்தி அறிய அம்புக்குறி படத்தை பயன்படுத்தலாம். இப்போ அம்புக்குறி படத்தை பயன்படுத்தி நம்ம கணக்கு போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி. சரி, அடுத்தது பாருங்க, பயிற்சி 1.2. ஆர் என்ற ஒரு உறவு எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் த்ரீ. எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸோட மதிப்புகள்லாம் கொடுத்துருக்குறாங்க, 0, 1, 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்க. 0 அஞ்சு வரைக்கும் எக்ஸினுடைய உறவு என கொடுக்கப்பட்டுள்ளது, இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க அப்படிங்கிறான். அப்போது எக்ஸ் வந்து என்ன? 0, 1, 2, 3, 4, 5. அப்போ ஒய் சமம் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிளஸ் 3 ஒரு உறவு கொடுத்துருக்காங்க. என்ன உறவு? எக்ஸ் பிளஸ் 3. எக்ஸ் கூட 3 போட்டுனா ஒய் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன சொல்கிறேன், இப்போ வந்து எக்ஸ் சமம் 0 எழுது. எக்ஸ் சமம் 0 ஒய் சமம் என்ன? 0 + 3. எக்ஸ் பிளஸ் 3 கொடுத்துருக்கான், ஒய் சமம் 0 + 3, 3. அப்போது என்னுடைய வரிசை சோடு என்ன? 0, 3. அடுத்தது எக்ஸின் மதிப்பு 1, 1 போட்டிங்கன்னா ஒய் சமம் 1 + 3. 1, 3 கூட்டினா 4. அப்போது என்ன? 1, 4 வரும். அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 2 போடு. 2 போட்டேன்னா ஒய் சமம் என்ன? 2 + 3 எவ்வளவு? 5. அப்போ 2, 5 வரும். இங்கே 1, 4 1, 4 அப்புறம் 2, 5 அப்புறம் அதே மாதிரி 3 போட்டேன்னா 3, 3, 6 அப்போ 3, 6 4 போட்டால் 4, 3, 7 அப்போ 4, 7 5 போட்டால் 5, 3, 8 5, 8 அப்போது இதனுடைய மதிப்பகங்கிறது எக்ஸினுடைய மதிப்பாக அப்படி எல்லாத்தையும் எழுதிக்கலாம். 0, 1, 2, 3, 4, 5 எழுதிக்கலாம். வீச்சகம்ங்கிறது இப்போ நமக்கு ரெண்டாவது என்னென்ன மதிப்புகள்லாம் கிடைச்சதோ அதெல்லாம் தான், என்னது? 3, 4, 5, 6, 7, 8 இந்த மதிப்புகள் தான் நமக்கு வீச்சகம் கண்டுபிடிச்சிடலாம், புரியுதா? உறவுகள் ரொம்ப ஈஸி. அடுத்தது, கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புக்குறி படம், வரைபடம், பட்டியல் முறையில் குறிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது உறவுகள் கொடுத்துருக்குறாங்க, நான் அதில் ரெண்டாம் கணக்கு எடுத்திருக்கேன், 4 ரெண்டாம் கணக்கு எடுத்திருக்கிறேன். எக்ஸ் கமா ஒய், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3, எக்ஸ் கமா ஒய் ஆகியவை இயலன்கள் லெஸ் தேன் 10. எக்ஸ் கமா ஒய் இயலன்கள் 10 விட சிறிய. சரி, அப்போ எக்ஸோ ஒய் ரெண்டுமே இதுதான், 10 விட சிறிய இயலன்கள் தான். அப்போ எக்ஸினோட மதிப்பு என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 உங்களுக்கு தெரியும். இயலன்கள் 1 ஆரம்பிக்குது, 10 விட குறைவுன்னா 9 வரைக்கும் எழுதிக்கலாம். ஒய்யும் அதே தான்ட்டான், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எழுதிக்கலாம். அப்புறம் என்ன கொடுத்துருக்குறாங்க? எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3. அப்போ எக்ஸு கூட 3 கூட்டினா ஒய்யின் மதிப்பு கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கு என்னென்ன மதிப்பு போடலாம்? 1 - 9 வரைக்கும் எது வேணால் போடலாம், ஆனால் அது எல்லாமே ஒய்யில் இருக்கணும், சரியா? ரைட்.
இப்போ எக்ஸுக்கு ஒன்று போட ஒன்று போட்டேன்னா ஒய் சமம் ஒன்று ப்ளஸ் மூணு, ஒன்று மூணு கூட்டினா என்ன வரும் நாலு, எக்ஸ் சமம் ரெண்டு போட ஒய் சமம் ரெண்டு கூட்டல் மூணு, ரெண்டு மூணு கூட்டினா எவ்வளோ வரும் அஞ்சு, எக்ஸ் சமம் மூணு போட்டேன்னா மூணு 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 ஆறு, நாலு போட்டால் நாலு மூணு ஏழு, அஞ்சு போட்டால் அஞ்சு மூணு எட்டு, ஆறு போட்டால் ஆறு மூணு ஒம்பது, ஏழு போட்டால் ஏழு மூணு பத்து, எட்டு போட்டால் எட்டு மூணு பதினொன்று, சரியா எல்லாம் போட்டாச்சு, ஒம்பது போட்டால் ஒம்பது மூணு பன்னெண்டு. ஆனால் நமக்கு ஒயில் பாருங்கள், எக்ஸ் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒம்பது வரைக்கும், ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் எழுதியாச்சு, ஒய்யும் அதே தான் ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் எழுதியாச்சு. அம்புக்குறி படத்தில் ஒன்று நாலு ரெண்டு, ஒன்று நாலு ரெண்டு அஞ்சு மூணு ஆறு நாலு நாலு ஏழு அஞ்சு எட்டு ஆறு ஒம்பது, ஒம்பது வரைக்கும் தான் இருக்குது. இப்போது ஏழுக்கு அப்புறம் ஏழுக்கு என்ன வருது பத்துன்னு வருது. ஆனால் இங்கே ஒயில மதிப்பு பத்து இருக்கா இல்லை, அப்போ அது உறவு வராது. பத்து பதினொன்று பன்னெண்டெல்லாம் இருக்குது, ஆனால் இங்கே ஒம்பது ஓட நின்று போச்சு. அதனால் பட்டியல் முறையில் எழுதுகிறப்போ நம்ம அதை எழுத முடியாது. அப்போ இங்கே பாரு வரைபடம் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், இங்கே வந்து எக்ஸ் ஹெச் இது ஒய்ஹெச்னு மார்க் பண்ணிக்கணும், ஜீரோ நடுவில் ரெண்டும் அச்சுக்களும் வெட்டு புள்ளி ஜீரோ போட்டுக்கோ, இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒம்பது வரைக்கும் எழுதிக்கோ எக்ஸினுடைய மதிப்புகள். ஒய்யின் மதிப்புகள் என்ன, ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒம்பது வரைக்கும் எழுதிக்கிறோம். எழுதிட்டு ஒன்று நாலு, அப்போ ஒன்று நாலு குறிச்சிருக்கேன்னா ரெண்டு அஞ்சு மூணு ஆறு நாலு எட்டு நாலு ஏழு அஞ்சு எட்டு ஆறு ஒம்பது லைனாக அப்படி குறிச்சாச்சு. அடுத்து பட்டியல் முறையில் எழுதலாமா, பட்டியல் முறைன்னா எப்படி எழுதணும், வரிசைப்படி எழுதணும். ஒன்று கமா நாலு, எது எது கூட உறவு கொண்டிருக்கு, ஒன்றும் நாலும் உறவு கொண்டிருக்கு. அப்போ ஒன்று கமா நாலு, ரெண்டு கமா அஞ்சு, மூணு கமா நாலு ஆறு, நாலு கமா ஏழு, அஞ்சு கமா எட்டு, ஆறு கமா ஒம்பது, அப்படி லைனாக எழுதிட்டு வந்தால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த உறவு முறைகளில் உங்களுக்கு இதோட உங்களுக்கு உறவுன்னா என்னென்ன புரிஞ்சிருக்கும், இந்த உறவுகளில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். முதல்ல இருந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார்டீசியன் பெருக்கள் தெரிஞ்சால் தான் உறவை பற்றி நம்ம பார்க்க முடியும். கார்டீசியன் பெருக்கள் வந்து நம்ம ஏ கிராஸ் பி போட உங்களுக்கு நல்லா பழகிக்கணும். அதுக்கப்புறம் உறவுங்கிறது ஏபிங்கிற இரண்டு கணங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இரண்டு கணங்களுக்கு ஏதாவது ஒன்று, நம்ம அங்கே ஒரு கணக்கு பார்த்தோம் இல்லையா குறைவு, அப்போது இதனுடைய அதோடைய குறைவு. அப்போ ஏழு உறுப்பு நாலுன்னு எடுத்துட்டீங்கன்னா நாலு வந்து எட்டை விட குறைவு அப்படின்றதுனா அப்போ நாலு ஆறு எட்டு அப்படின்னு எழுதலாம். அப்போ அதுதான் உறவுன்னு சொல்கிறோம். அப்போ அதில் வந்து மதிப்பகம்னா என்ன, துணை மதிப்பகம்னா என்ன, வீச்சகம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த எடுத்துக்காட்டு மதி அருள் ஜான் அதிலேருந்து ஒரு எடுத்துக்காட்டு எடுத்து பார்த்து அதில் மதிப்பகம்னா என்ன, துணை மதிப்பகம்னா என்ன, வீச்சகம்னா என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.